ஹாய் ஹைஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூண்ட் அப்டேட்டு தான் இருக்குது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ மேலே வெளியே இருக்காங்க இப்போ தான் தீனி வேறு போட்டேன் மேலே இருக்கிறதும் கொண்டா தான் இப்போ சாவை சுற்றிகிட்டு இருந்தது வந்து புது சாகப்பறோம் புதுசுனா இருந்து கொஞ்சம் பெருசாக வந்தது இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த பேர் இப்போ முட்டை வைக்க போகிறாங்க சரி வாங்க நம்ம போவோம் வெளியே கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களை பார்த்துருவோம் இது நம்ம மாற்றி இருக்க பேர் அப்புறம் கொஞ்சம் பேர் அப்படியே வரிசையாக கட்டில உட்காந்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது நம்ம ஃபேண்டையில் சாராக பிறந்த குஞ்சு கிராஸ் பண்ணி எடுத்தது இதை வந்து ரெண்டு ரெண்டு என்ன சொல்கிறது ரெண்டு ஹஸ்பண்டாச்சுருந்தா பிள்ளை அவர் அது உள்ளே போனால் உள்ளே வந்து பார்த்தா கோழி வேறு நம்ம சேவை உள்ளே இருக்குது அதை வேறு வெளியே துரத்தணும் துரத்தி விட்ருவோம் தகுத்தி விட்டாச்சு சரி வாங்க நம்ம ஆரம்பிப்போமா இந்த பேர் பார்த்திங்கன்னா தான் புதுசாக அந்த பேர் அங்கே ஒரு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மேல் அதுதான் இப்போ இது கூட பேராயிருக்கு இந்த மேல் பார்த்திங்கன்னா இதுவும் அந்த மேலே இப்போ ஃபஸ்ட் டைம் வைக்கிறதுக்காக கூடு கட்டியிருக்கு அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சிருக்கும் அந்த ரெக்க எல்லாம் வச்சு கூடு கட்டியிருக்கு அப்புறம் இது நம்ம ரெட்டு ரெட்டு ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு நல்லா பெரிய பேராக சாரி பெரிய புறாவாக மாறிடுச்சு இந்த இருக்க ரெட் பார் அது வந்து அதோட ஃபேமிலியாக தான் இது ஃபீமேலு அது வந்து மேலு உள்ளிருக்கிற சிக்கு இது வந்து நம்ம ரெண்டு புறாவும் கன்ஃபியூஸாக இருந்துச்சு பார்த்திங்களா அந்த ரெண்டு புறாங்களுக்கும் பிறந்த அது இதே மாதிரி தான் இருக்கும் அதோடய பேரும் இதை பார்த்தா அதை பார்க்க தேவையில்ல அதை பார்த்தா இதை பதக்க தேவையில்ல அண்ணதே மாதிரி இருப்பாங்க இவங்களோட பேர் தான் இது சாரி பேரலாம் மாற்றிக்கமிச்சுட்டேன் இதோடய பேர் தான் இது அது வந்து ஒரு முட்டை வச்சுருக்கு இது வந்து ஒயிட்டில் முட்டை வைக்காமல் அந்த பிளாக்கில் தான் முட்டை வச்சுருக்கு ஏன்னா அதோட கூண்டில் தான் முட்டை வச்சுருக்கு உங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரியும் இந்த ஒயிட்டோட சிக்ஸ் தான் இது இதோட ஃபீமேல் பார்த்திங்கன்னா வெளியே அரசா பிறக்காக போயிருக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்புறம் இந்த பேர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேர் இது வந்து நம்ம மேலு நம்மளிருந்தது தான் இது வந்து ஒரு ஃபீமேல் வர்ற புறாவோட ஃபீமேலு கைக்குற புறா வந்து டாக் அட்டாக் பண்ணதெல்லாம் இறந்துருச்சு இதோடய ஃபீமேல் மட்டும் இப்போ இது கூட முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிருச்சுங்க இது ரெண்டுமே நல்லா தீனி ஊட்டக்கூடிய புறா ஒரு குட் நல்ல பேர் அப்படி சொல்கிற சொல்லலாம் ஏன்னா என்ன ரொம்ப நல்ல புறா இதுங்க தான் இந்த ரெண்டு பேருமே தனித்தனி பேராக இருந்துச்சு இப்போது ரெண்டு உள்ள மேலில் உள்ள ஃபீமேலன்றதுனால ஒரு பேராக மாறிடுச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிறகு கட்டியிருக்கு அது யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் மேலே போய் பார்க்கலாமா இங்கே போனால் இருக்கா நம்ம சின்ன குருவி குஞ்சாட்டிருக்கில்ல அதோடய ஃபீமேல் இதுதான் மேல் வந்து டாக் அட்டாக் பண்ணி இறந்துருச்சு இப்போ இந்த குஞ்சுங்களோட பேரண்ட்டு உள்ளே இருக்கிறதான் குஞ்சுங்கள் எல்லாம் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளர்ந்துருச்சுங்க ஒன்று வந்து கிரேவும் ஒயிட் ஒன்று ஒன்று ப்யூர் ஒயிட்டு இந்த இடத்துல வந்து இந்த புறா தான் கூடு கட்டியிருக்கு அதோட இடம் வந்து மேல் தான் பட் அங்கே வந்து கோழிங்க முட்டையை உடச்சிருன்றதுனால கீழே வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு முட்டை வைக்க ஆரம்பிக்கல இன்னும் பட் முட்டை வைக்கிற டைம் ஆகிடுச்சு இது வந்து இப்போ தான் நேற்று தான் முட்டை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் புதுசாக முட்டை வச்ச புறா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் சேண்டல் கலரு பிடிக்க போனாலே வெளியே ஓடிடுங்க இதாக அதோட முட்டை ரொம்ப குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்குது இது அப்புறம் இங்கே வந்து ஒரு கால் பாம் சொல்ல புறா தான் முட்டை வைக்கிறதுக்காக வந்திருக்கு இது மேலே இருக்கிறது வந்து இது ரெண்டு தான் ஒரு பேர் இது வந்து வெளியே இருந்து வந்த பிறா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் வெளியே இப்போ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களும் சொல்லிக்கிறேன் இதுவும் ஃபீமேலை வாங்கிட்டு வந்தோம் அதோட மேல் தான் இது பட் ரெண்டு குஞ்சு பொறிச்சிருக்குங்க வேற புறாவோட பேராகி அந்த வாங்கிட்டு வந்த ஃபீமேலை காணோம் அதை தான் இந்த பிளாக் கலர் வந்துச்சு அதோட பே அது எப்படி வந்துச்சு நல்லா தெரில பட் அது வெளியே இருந்த புறம் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் இது வந்து இதோட சிக்கு தான் ஒரு சிக்கு தான் பொரிச்சிருக்கு இது நம்ம டான்னு தரத்துறதுக்கு தரப்பில் நான் தலை தெரிஞ்சிருக்கான் அதோட இடம் வந்து உடஞ்சி போச்சு கொஞ்சம் ரெடி பண்ணணும் டோட்டலாகவே ரெடி பண்ணணும் பட் இந்த ஆப்பிள் பாக்ஸில் இப்போ கொஞ்சம் சீசனில் கிடைக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம அந்த கீழே முட்டை வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பேரு தான் காமிச்சிடும் பாருங்க திரும்ப கூட இந்த இடத்துல முட்டை வச்சது அந்த அப்புறம் தான் கூடு கட்டியிருக்கு பழையபடி இங்கே வந்து நம்ம முஸ்கி இந்த ஓடுக்கு பின்னாடி முட்டை வைக்க ரெடியாக இருக்குது அப்புறம் அந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேலு அவரும் இன்னும் கொஞ்சம் நாளில் முட்டை வைக்க ரெடி ஆகிருவாப்பில் இன்னும் பேர் ஆகலை பட் கொஞ்சம் நாளில் முட்டை வச்சுருவாப்பில் தோ அதோட ஃபீமேலில் வந்துருச்சு பாத்தீங்களா வெளியே இற சாப்பிட போயிருந்துருக்கும் போல இப்பதான் உள்ளே வந்துச்சு இது தான் ஒரு பேர் டா அவனோட பேர் இது நம்ம ரெட்டு ரெட்டு வந்து மேலுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது கூறதை பார்த்தாலே தெரியுது மேலாக தான் இருக்க வாய்ப்பு அதிகம் எப்படின்னு பார்ப்போம் இந்த பேர் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனான பேர் எப்படி சொல்கிறது இதுவும் இதுவும் தான் ஒரு பேராக இருந்துச்சு அவன் இடையில குறுக்க வந்துட்டான் கடைசியில் பார்த்தா ஒயிட்டு தனியாக இருந்தப்பில் இவன் வந்து நல்ல புறா வர அந்த ஒயிட்டு தேவையில்லாத பேராகி ஒரு தடவை முட்டை வச்சும் கூட அவனே வந்து இடப்படுத்தான் அதோட முட்டை இல்லைன்னு தெரிஞ்சு அதை வந்து அடப்படுத்துச்சு அதனால் ரொம்ப பிடிக்கும் நல்ல புறா சூப்பர் புறா இதோட தான் அது ஆனால் எப்படி சொல்கிறது அதோடய அம்மா இல்லை சரி இது நம்ம ஃபேன்டை ஃபேண்டைல் நம்ம அதிகமாக காமிக்கிறது இல்லை ஒரு தான் இருக்குது நம்மள்கிட்ட நிறைய ஃபேன்டைல் இருந்துச்சு இப்போ ஒன்று தான் இருக்குது இது வந்து சாக்லேட்டும் அந்த பிளாக்கும் முட்டை வச்சுருக்காக ரெடியாக இருக்காங்க அப்புறம் என்ன காமிக்கலாம் வெளியே போய் பார்க்கலாம் வாங்க வெளியே பையன் என்ன என்ன காமிக்கிறேன்னே தெரில இப்போ நான் எதுக்கு இந்த வாய்ஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட வாய்ஸ் வந்து கரப்ட் ஆயிடுச்சு அதாவது டெலீட் ஆயிடுச்சா இல்லை வாய்ஸ் வந்து மைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்னன்னு தெரில அதனால தான் அப்படி ஓகே இது வந்து ஃபீமேலு கீழே சுற்றிகிட்டு இருந்த மேலும் இதுவும் தான் ஒரு பேர் இப்போ தான் புதுசாக பேர் ஆயிருக்கு இன்னும் ஒரு தடவை கூட முட்டை வைக்கவே இல்லை இப்போ தான் ரெடி புதுசாக ரெடியாகிட்டு இருக்காப்புல இது முட்டை வைக்கிறத பார்ப்போம் எப்போ முட்டை வைக்கணும்னு தெரில என்னன்னு தெரில அப்புறம் இருங்க ஏதாவது தொலை பார்க்குற இருக்கானு புதுசாக என்ன அப்டேட் இருக்குது நம்ம கிளிங்களை காமிக்கலன்னு பார்த்தாலும் அவங்களுக்கும் பெருசாக அவங்கள்ட்ட ஒரு மாற்றமும் இல்லை ரெக்கா ஒரு அளவுக்கு எப்போயும் வளர்ந்திருக்கு இன்னும் பறக்கிற ஸ்டேஜுக்கு கூட அவங்க வரல பறக்கிறப்போ வந்தால் அதை தொடர்ந்து ஒரு தான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் மற்றபடி இன்னும் அப்டேட்டு இல்லை என்ன சொல்லலாம்னா நம்மள்ட்ட வந்து ஃபேன் டைலே பார்த்திங்கன்னா எட்டு பத்து புறா வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புறா அதுவும் ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா நான் பழைய கிளிப் இருந்தால் கூட எடுத்து போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ புறா இருந்திருந்தேன் இன்னும் ஃபேன்டைல் தான் பத்து புறா வச்சுருந்தேன் ரெண்டு புறா வாங்கினேன் ரெண்டு புறாவில் ஒரு ஃபீமேலு ரெண்டுமே ஃபீமேலுன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபீமேலை காணும் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் தான் இருந்துச்சு அந்த கலரும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே காமிச்ச ஃபேன்டைல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து அதோட கொஞ்சம் இப்போது இங்கே இருக்க பார்த்தீங்களா அந்த ஃபேன்டைல் மாதிரி தான் இருக்கும் அதோடய அம்மாவும் அதோட மேல் ஒன்று வாங்கி போட்டேன் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனா கூட அதோட கிளிப்பு கிடச்சா எடுத்து போடுறேன் அதுவும் நல்ல கலராகிறதாக இருந்துச்சு தௌசண்ட் ருபீஸுக்கு வாங்கி போட்டேன் அதை வச்சு ஏகப்பட்ட ஒரு எட்டு பேரோ சாரி எட்டு புறாவோ என்னமோ நான் எடுத்தேன் கரெக்ட்